திருப்பாவை 20வது பாசுரம். நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்த முத்போத்திய கிருஷ்ணம் பாராட்டியம் சோம் ஸ்ருதி சதசிரசித்த மத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சிரஜி நிகழித்தம் வியாபலாத் கிருத்திய புங்க்தே கோதாதசியை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய. முப்பத்து மூவர் அமரர்க்கு முன்சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செப்பன்ன மின்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலூர் எம்பாவாய். பாசுரார்த்தம். 33 தேவர்களுக்கும் முன்னரே இருந்து நடுக்கத்தை போக்குகின்ற மிடுக்கு உடையவனே நித்திரையை கைவிட வேண்டும். முக்கரணங்களின் ஒத்துமையை உடையவனே நிர்வகிக்கும் தேஜஸை உடையவனே விரோதிகளுக்கு தாபத்தை விளைவிக்கின்றவனாய் நிர்மலனாயும் இருப்பவனே நித்திரையை விட்டருள வேண்டும். கவச்சம் போன்றனவும் மென்மை பொருந்தியவையுமான ஸ்தனங்கள் உடையவளும் சிவந்த அதரத்தை உடையவளும் நுண்ணிய இடை உடையவளுமான நப்பின்னை எனப்பட்ட குணபூர்ணையே பெரிய பிராட்டியாக இருப்பவளே நித்திரையை கைவிட வேண்டும். ஆலவட்டத்தையும் ஒளியுள்ள தட்டான கண்ணாடியையும் அளித்து உனது பிரியனான கண்ணனை கொண்டு உடனே எங்களை நீராட்டச் செய்வாயாக. இப்பாசுரத்தின் சாரமான அர்த்தம். மோக்ஷோபாயமான சரணாகதிக்கு பின் சரணாகதனுக்கு உண்டான கிருத கிருத்திய கர்த்தவியங்களை அறிவுறுத்த வந்தது. பாசுரத்தில் காணப்படும் சுவாபதேசார்த்தம். 33 அமரர்க்கு புலன்களால் அனுபவிக்க ஏற்ற சாம்சாரிக்க பலன்களில் முன்சென்று நாங்கள் ஈடுபடும் முன்பு கப்பம் தவிர்க்கும் கலியே அவைகளில் ருச்சி வளராதபடி செய்யக்கூடிய பரமனே துயிலழாய் அடியோங்களுக்கு அவ்வாறு அனுகிரகிப்பாய் செப்பமுடையாய் அனைத்து கல்யாண குணங்களையும் உடையவனே மூன்று கரணங்களின் ஒற்றுமை மனம் வாக்கு செயல் திரளுடையாய் அடியோங்களை வழிநடத்த பூரண சுதந்திரமும் பரிபூர்ண சக்தியும் கொண்டவனே செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் உன் அடியவர்களின் சொரூபத்திற்கு தகாத விஷயங்களில் ஈர்ப்பை அழிக்க வல்ல விமலா துயிலழாய் அஜ்ஞானம் காரணமாக உண்டாகும் சாம்சாரிக ஈடுபாட்டை அகற்ற வல்லவனே செப்பன்னமென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் கலசத்துக்கு ஒப்பான பிரணவத்தால் சொல்லப்படுபவனும் உயர்ந்த ஞானத்தை கொடுப்பவனும் ரமணீயமான பேச்சை உடையவனும் உபகாரமாக நாங்கள் கொடுக்கும் பாபத்தை உண்டு மெலிந்த உதரத்தை உடையவனுமான பகவான் சொல்லப்படுகிறான். அதாவது தயாதேவிக்கு உணவு ஜீவர்களின் பாபம் அல்லவா. நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் பெரிய பிராட்டியே எங்களுக்கு ஸ்வரூப பிராப்தமாகிய உத்தர கிருத்தியத்தையே அருள்வாய் நீயே அவளாகிறாய். பெரிய பிராட்டி ஆர்த்ராபராதிகளை காக்க பூமாதேவியையும் உன்னையும் அதாவது நப்பின்னை சகாயமாக வைத்து கொள்வது உண்டே என்ற அர்த்தத்தில் நப்பின்னையே திரு என்கின்றனர். பெரிய பிராட்டியை புருஷகாரமாக பற்றுவது மோக்ஷார்த்த பிரபத்தியில் மட்டுமாம். மற்ற பலன்களை பெற வேண்டிய போது மற்ற பிராட்டிமார்களும் புருஷகாரமாகலாம் என்னும் அர்த்தத்தில் எல்லா பிராட்டிகளும் திருவின் அம்சமாகையாலே யார் புருஷகாரமாய் இருந்தாலும் அவளே அதாவது பெரிய பிராட்டியாரே புருஷகாரமாய் இருந்தபடியுமாம். உக்கமும் தட்டொழியும் தெளிவான ஞானத்தினால் ஏற்படும் அகங்கார மமக்காரம் மற்ற நான் செய்கிறேன் என்பது அகங்காரம் எனக்காக செய்கிறேன் என்பது மமக்காரம் இவை இரண்டும் பகவத் கைங்கரியங்களில் கூடாது. எல்லாவற்றையும் அவனே செய்விக்கிறான் என்ற எண்ணமே தேவை. கைங்கரியத்தை அருள்வாய். இப்போதே எம்மையும் நீராட்டு நாங்கள் பரமபதம் அடையும் காலம் வரை நீ காத்திராமல் இப்போதே இங்கேயே பகவத் அனுபவமாகிய புருஷார்த்தத்தை அருள்வாய். 33 அமரர்க்கு முன்சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே 8 வசுக்கள் 11 ருத்ரர்கள் 12 ஆதித்யர்கள் இந்திரன் பிரஜாபதி அல்லது 2 அஸ்வினி தேவர்கள் இவர்களின் விபூதி இவைகளை சேர்த்தால் 33 கோடி தேவதைகள் ராட்சசர்கள் 66 கோடி பகவான் விஷ்ணு ஒருவர்
இவர்களுக்கு தீமை வருவதற்கு முன்பே அல்லது முன்னமேயே ரட்சிக்க சித்தமாயிருப்பவன் ரட்சிப்பவன். எம்பெருமான் உபேந்திரனாக அவதரித்த போது இராவணனுடைய பாட்டன்மார்கள் தேவர்களை இம்சை செய்ய தேவர்களும் எம்பெருமானிடம் சரணம் புகுந்து வேண்டிக் கொள்ள அவர்களை விரட்டியடித்தான் பகவான். அப்போது அவர்கள் புறமுதுகு காட்டினர். ஓடும் எங்களை அடிப்பது நியாயமல்ல என்றனர். அதற்கு பகவான், க்ஷத்ரிய தர்மம் அது, அதாவது புறமுதுகிட்டு ஓடும்போது அடிக்காதது. நாராயண தர்மம் இது, அதாவது சர்வரக்ஷகன் நாராயணன். சரணம் அடைந்தவர்களை எவ்வகையிலும் ரட்சிப்பது நாராயண தர்மம். பாதாள லோகம் சென்றாலும் துரத்தி அடிப்பேன் என்றான். 33 கோடி தேவர்களுக்காக இப்படி நடந்து கொண்டான். ஸ்ரீ ஆண்டாள் ஆஸ்ரித விரோதிகளுக்கு தாபத்தை விளைவிப்பவனாய் இருப்பதால் விமலா என்கிறாள். நம்மாழ்வார் தளர்ந்தும் முறிந்தும் சகடவசுரர் உடல் வேரா பிளந்தும் வீய திருக்கால் ஆண்ட பெருமானே. பெருமானே, உன்னை சகடாசுரன் நலிய பார்த்த போது நீ அனாயாசமாய் பாலூட்ட அழத் தொடங்குகிறவனாய் உறக்கத்தின் நடுவே திருவடியை தூக்க அது பட்ட மாத்திரத்தில் சகடம் கட்டுக்கோப்பு குலைந்து பலவிடங்களில் ஒடிந்து பொடி பொடியாகிவிட்டது. உள்ளே புகுந்த அசுரன் ஒருவனா அல்லது பலரா என்று யார் கண்டார்கள்? சகடம் ஒன்றானபடியாலே ஒருவன் என்பர். துகளுக்கு ஒருவனாய் பலராயும் இருக்கலாம். இப்படி அனாயாசமாய் உன் திருவடி செய்த இச்செயல் உன்னை எங்களுக்கு காத்து கொடுத்ததோடு அல்லாமல் நாங்கள் சரணாகதி அனுஷ்டிக்க துவயோச்சரணம் பண்ண மாத்திரத்தில் எங்களின் சஞ்சித மற்றும் அனப்பியுபகத பாபங்களை பொடியாக்கி உரு தெரியாமல் சகடத்திற்கு நேர்ந்த கதி போல் ஆகிவிட்டதே. ஆக நீ செற்றார்க்கு வெப்பம் கொடுப்பதும் அனுகிரக விசேஷமே. சுவாமி தேசிகன் நவமணி மாலையில் சகடம் உடைந்து கலங்கவென்றன. உருளும் சகடம் ஒன்று உதைத்தாய். சக்கரச் சுழலாகிய நம் பிறப்பை உதைக்கிறான், உரு தெரியாமல் செய்கிறான். சகடத்தை உதைத்த திருவடியை சரணம் அடைகிறேன் என்ற உக்தி மாத்திரத்தால் பிறவியை உதைத்து அழிக்கிறான். அதிகார சங்கிரகத்தில் சுவாமி தேசிகன் உரு சகடமுடைய ஒரு கால் உற்றுணர்ந்தன என்று அருளினார். அதாவது உறக்கத்தில் குழந்தை கண்ணன் தன் திருவடியை தூக்க அது சகடத்தில் பட அதனால் வலிய சகடாசுரன் அழியலானான். பிறகே அது சகடம் என்று உணரப்பெற்றது போலும். இதனால் சுவாமி தேசிகன் கலியனூரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே என்பதும் விளங்குகிறது. எப்படியெனில் பெரிய திருமொழியில் உருளச்சகடமது உறக்கில் நிமித்தீர் என்றார் அன்றோ கலியன். நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் ஸ்ரீ ஆண்டாள். நம்மாழ்வார் திருவாய்மொழி பாசுரம். கோலத்திருமாமகளோடு உன்னை கூடாதே சால பல நாள் அடியேன் இன்னும் தளர்வேனோ. பிரானே, உனக்கே அடிமையான நான் கோலத்திருமாமகளோடு உன்னை உபாயோபேயமாக கொண்டு சாதனமும் நற்பயனும் அனுபவிக்காமல் இதற்கு மேலும் வெகு காலம் தளர்ந்து ஒழிவதோ? ஆகவே தெளிவான ஞானமும் அதனால் அகங்கார மமக்காரமும் மற்ற கைங்கரியத்தை தந்தருள்வாயாக. இப்போதே எம்மை நீராட்டு ஸ்ரீ ஆண்டாள். பரமபதம் அடையும் காலத்திற்கு காத்திராமல் இப்போதே அடியோங்களுக்கு அனுகிரகிப்பாய். நம்மாழ்வார் திருவாய்மொழி. அண்ணலே, உன் அடி சேர அடியேற்கு ஆ என்னாயே. என் சுவாமியே, உன் திருவடியை சேரும்படி தாசபூதனான எனக்கு பரமபதம் அடையும் காலம் வரை காத்திருக்கும் எனக்கு இதுவே இனியனான உன்னை பிரிந்திருக்கும் கஷ்டம். இதை கருதி ஆ ஆ அந்தோ என்ன கஷ்டம் என்று இறங்கு. என்னிடத்தில் சரணாகதியை அனுஷ்டித்த நீ இனி சோகிக்க பிராப்தி இல்லை. நீ எனக்கு தனாதி துல்யனாவாய் என்றாயே. உன்னை காக்கும் பொறுப்பு என்னுடையது என்றாயே. சுவாமி தேசிகன் நிர்யாணாதிகாரத்தில் ஜீவனை பெறுவதில் ஈஸ்வரனுக்கு இருக்கும் துறையை காட்டுகிறார். விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான் என்னும்படியே இவன் இசைந்த விளம்பத்துக்கு, அதாவது தாமதத்திற்கு தான் சானுச்சயனாய் துவரித்து என்கிறார். அதாவது இவன் தானே தேகாவசானத்தில் மோட்சம் கேட்டான். ஆதலால் இவன் சரீரம் விடும் காலம் வரை காத்திருக்கிறான் எம்பெருமான். வருந்துவது எதற்காக என்றால் இவன் சரணாகதி பண்ண வரும் காலத்தில் இவன் எனக்கு இப்போதே மோட்சம் கொடு என்று கேட்க மாட்டானாய் என்று துவரிக்கிறான். ஆனால் இவனோ சரீர முடிவில் என்றவுடன் வருந்துகிறான். இப்போதே இவனை பெற முடியவில்லையே என்ற வருத்தம். ஆக இப்போதே எம்மை நீராட்டு. செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா ஸ்ரீ ஆண்டாள்.
நம்மாழ்வார். பணியா அமரர் பணிவும் பண்பும் தாமேயாம். திருவாய்மொழி பாசுரம். தன்னை தவிர வேறு மனுஷியாதிகளை உபாசியாத பிரம்மாதி தேவதைகள். பிரம்மருத்ராதி தேவதைகளுக்கு உலகில் பிரஜைகளால் ஆராதிக்கப்பட்டு வருகையும் ஆராதனத்திற்கேற்ப பலனளிக்கவான ஞான சக்தியாதி குணங்களும் உள்ளன. அதனால் அவர்கள் ஒருவரையும் பணிவதில்லை. ஆனால் அந்த அம்சங்களும் எம்பெருமானுக்கு அதீனமானவை. அவர்கள் எம்பெருமானை பணிந்த பிறகு வந்தவை. சர்வசேஷி எம்பெருமான். இப்படி அவர்கள் மூலம் பல பலன்கள் பெற்றாலும் அதனால் சம்சார விருத்தியினால் வெண்ணோய் தணியாமல் விஞ்சுகிறபடியால் மோட்சத்திற்கு வழியில்லை. எம்பெருமானின் திருமேனி அழகை நேரில் காணாதவரை உலகப்பற்று அற்று அவனையே சரணாகதி பண்ண வேண்டும் என்று அவா கிளர்வதும் இல்லை. அதன் மேல் தேவதைகளாலும் போக்க ஒண்ணாத பெருந்துன்பங்களை அசுராதிகள் மூலமாக உலகுக்கும் அவர்களுக்கும் விளைவித்து அவற்றை போக்க தன்னையே அவதரிக்கும்படி தேவதைகளும் சேர்ந்து வேண்டும்படி எம்பெருமான் செய்து வைக்கிறான். இப்படி இவர்களுக்கு ஏற்படும் துன்பத்தையே இவர்கள் சரி செய்து கொள்ள முடியாத போது இவர்களால் மற்ற ஜீவாத்மாக்களை எப்படி காக்க முடியும்? திருமால் நான் முகன் செஞ்சடையான் என்று இவர்கள் எம்பெருமான் தன்மையை யார் அறிகிருப்பார் பேசியன். திருவாய்மொழி பாசுரம். எம்பெருமானின் ஸ்வரூப ரூப குண விபூதிகளை பிரம்மருத்ராதிகள் அறிய வல்லர்கள் அல்லர். ஆனால் சம்சாரத்திலிருந்து தங்களை விடுவித்து கொள்ள பிரபத்தியை அனுஷ்டித்துவிட்டு ஸ்வயம் பிரயோஜனமாக எம்பெருமானை துதிப்பவர்களான சரணாகதர்கள் பிரம்மாதி தேவதைகளை விட மிக தெளிவுடையவர்கள் என்கிறார் ஆழ்வார். ஏனெனில் சிறந்த உபாயமான பிரபத்தியை கை கொண்டதால் ஆகையால் இத்தேவதைகளை பற்றி பேசி ஒரு பயனும் இல்லை என்கிறார் சுவாமி நம்மாழ்வார். ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரியை மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.